வெல்கம் டு வேற லெவல் வ்ளாக்ஸ். நான் ஆர்ஜே ஆனந்த். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஆர்காடுல இருக்கோம். ஆர்காடு பஸ் ஸ்டாண்ட் ஒட்டி எஸ் கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட் கடை. ஆர்காட் நவாப்னால 187 வருஷத்துக்கு முன்னாடி இன்ட்ரோடியூஸ் செய்யப்பட்ட ஒரு டெசர்ட் தான் இது. இட்ஸ் நன் அதர் தேன் மக்கன் பேடா. பிரியாணி சாப்பிட்டு எண்டில் ஒரு டெசர்ட்டா சாப்பிட்ற ஒரு டிஷ். அந்த ஊர்ல தான் ஃபர்ஸ்ட் இது ஆரிஜினேட் ஆச்சு. அதுக்கப்புறம் பயங்கர ஃபேமஸ் ஆகி அங்க இருக்கிற நிறைய கடைகள்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. தற்போது அந்த மக்கன் பேடா தி பெஸ்டா கிடைக்கிற இடம் வந்து எஸ் கண்ணன் ஸ்வீட்ஸ் இந்த கடை தான். ஸோ இங்க இது எப்படி பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிகா கோவா போட்டு மைதா மாவு இந்த ரேஷியோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கிலோ பிகா கோவா அப்புறம் அரை கிலோ மைதா மாவு போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி அண்ட் தென் 100 ml ஆஃப் ஆயில் ஊற்றி அதை வந்து பிளெண்ட் பண்ணுறாங்க. சர்க்கரை கலக்காத பால் கோவாவில் கொஞ்சமாக மைதா ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சோடா உப்பு தண்ணி ஆயில் இதெல்லாம் சேர்த்து இதை வந்து ஒரு பிளெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா பரோட்டாக்கு மாவு பிடிச்சி வைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து ட்ரேல போடுறாங்க. அதுக்கப்புறம் பொடி பொடியாக இருக்கிற கேஷ்யூ நட்ஸை வந்து ஒரு ட்ரேல கொட்டுறாங்க. கொட்டினதுக்கு அப்புறமா ஸ்டஃபிங் பண்றாங்க. ஸ்டஃபிங் பண்ணிட்டு ஒரு பக்கமா வடசட்டியில நல்லா சூடா எண்ணெய் கொதிச்சிட்டு இருக்க போண்டா சைஸுக்கு இருக்கிற இந்த விஷயத்த வந்து உள்ள கொட்டுறாங்க. அது நல்லா அப்படியே எல்லோ கலர்ல உள்ள போனது, கோல்டன் ப்ரௌனிஷ் கலர், கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கலர்லயே வந்து நல்லா வருது. தனியாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு ட்ரே ஃபுல்லாக ஜீனி, அது சக்கரை தண்ணி, அதுக்கு ஏதோ ஒரு பேர் இருக்கே எனக்கு மறந்துருச்சு, அது வாயில் வர மாட்டேங்குது. ஸோ அந்த வாட்டரில் வந்து அப்படியே கொட்டுறாங்க, அது ஊறுது. ஸோ அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 hours நல்லா அதில் சோக் ஆகி அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுறாங்க. நம்ம கடையில் வந்து நியூ எஸ் கண்ணன் ஃபிட்லண்ட் நேமு. கடை வந்து 65 வருஷமாக ஃபேமஸாக இருக்குது நம்மக்கிட்ட ஃபேமஸ் வந்து மக்கன் பேடா. கொரியர்லாம் அனுப்புறாங்க, அதை வந்து இப்போ 1 கிலோ கேட்டால் நாங்கள் கொரியர் மூலியமாக அனுப்பிச்சி விட்றோம். 1 கிலோ 2 கிலோ அது மாதிரி கேட்டால் அனுப்பிச்சி விட்றோம். மக்கன் பேடா வந்து கிளீனாக பாக்ஸ் பேக் பண்ணி மேலே டேப்லாம் இது பண்ணி கிளீனாக பேக் பண்ணி அனுப்புறாங்க. ஃபாரின் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போயிருக்கு, அப்புறம் லண்டன் போயிருக்கு, ஜெர்மன் போயிருக்கு, அபுதாபி போயிருக்கு, கனடா போயிருக்கு. இதே போல் வந்து ஷாப் ஓப்பனிங் டைம் வந்து காலையில் 7:30 to நைட்டு வந்து 9:30 வரையிலும் இருக்குது. ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டால் கூட வெளியே கான்டாக்ட் நம்பர் இருக்கும், அந்த கான்டாக்ட் நம்பர் பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணிக்க இந்த மாதிரி மக்கன் பேடா வேணும்னு கேட்டால் கூட நாங்கள் வந்து ஷாப் ஓப்பன் பண்ணி எடுத்து கொடுப்போம். நாங்கள் மேக்ஸிமம் கொரியர் சார்ஜ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சென்னைக்கு அனுப்புறதுலாம் பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் மேக்ஸிமம் 150 ஆகும். ஸோ ஆர்காடு ரொம்ப பேர் போன மக்கன் பேடா, இதை வந்து அப்படியே உடச்சி உள்ளே இருக்க அந்த நட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா முந்திரி இருக்கும், இது அப்படியே ஒரு பைட் போகலாம் நம்ம. லிட்ரலி குலோப் ஜாமுன் தான், ஆனால் என்னென்னா குலோப் ஜாமுனுக்குள்ளார முந்திரி இருக்குது. ஸோ மக்கன் பேடா சாப்பிட்டு முடிச்சிட்டோம், தேங்க்யூண்ணா. ஸோ நானும் வந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு பார்சல் வாங்கிட்டு போகிறேன். நீங்கள் இந்த பக்கம் மார்க்கெட் பக்கம் வந்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த ஸ்பீடை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேற லெவல் வ்ளாக்ஸ்ன்ற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க.